ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக்கோட ஸ்பேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்பீக்கர் பென்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு, ஃபியூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் காட்டுறேன்னா அடுத்து நான் காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு விட்றேன். இது வந்து டயர்டு பார்த்துக்கோங்க. இது டயர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நம்பரை காட்டுறேன் எப்போ இருக்குன்னு, 6A43X3Nixon போட்டுருவோம். இது டயோடு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 20 ருபீஸுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த எல்இடி சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் வரைக்கும் நான் ரன்னிங் பண்ணியிருக்கேன். அந்த எல்இடி குவாலிட்டி வராது, நல்லா கம்பெனி எல்இடி, கம்ப்ளைண்ட்டே வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு எல்இடி தான். இது அதிலே வேறு கலர் டிஃப்ரெண்ட்டு, இதுலேயே ரெட்டு, எல்லோ, அப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, எல்லா கலர்லேயும் இருக்குது இந்த லைட்டு. நான் உதாரணத்துக்கு 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபியூஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் அந்த மாதிரி வரும். இது வந்து 4D அப்படின்னு ஒரு ஃபியூஸு. இது எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குவாலிட்டியான இது தான், எல்லாமே ஹை குவாலிட்டியான ஸ்பேர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸி பின்னு, அதாவது மொபைலில் ஹெட்செட்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மொபைல்லேருந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த பின்னு. இது ஏன் சொல்கிறேன்னா முன்னே நிறைய பேருக்கு என்னென்ன பின் எப்படி இருக்குன்னு தெரியாது. இது எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் எல்லா கடையிலும் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட வால்யூம் கூட்டுற கண்ட்ரோலு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கண்ட்ரோலு, இதுலேயே ஆன் ஆஃப் இருக்குது. ஆன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சைடாக ஒரே சைடாக திருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃபுல் டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கேபிள் மாட்டுற பின்னு பார்த்தீங்கனாலே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கேபிள். இது ஒரு பின்னு. ஏன்னா நம்ம இங்கே நீங்கள் போய் கடையில் கேட்குறத விட்டுவிட்டு கேட்குறத விட இந்த மாதிரி பார்த்து வாங்குறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட போர்டு. யூஎஸ்பி போர்டுன்னா யூஎஸ்பி அந்த பின்னு மாற்ற தனியாக எதுவும் பால்ட்டு பின்னு எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பேர் இருக்கும். இது வந்து நீங்கள் மாட்டி வாங்கி மாட்டிக்கலாம், புதுசாக மாற்றுற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பழைய மாடலு கேபிள் டிவிக்குள்ளே, டிவிக்குள்ளது இதுவும் இருக்குது நம்ம கடையில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இது ஹோம் தேட்டருக்கு செட் பண்ணிக்கலாம் அந்த பின்னை. உங்களுக்கு இது ரொட்டேஷன் பண்ணி வயர், ரெண்டு வயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம 2 பின்னில் மாற்றுற கரண்ட் ஒயர் மாதிரி தான் இதுவும் இருக்கும். நீங்கள் ரெண்டு சைடு முறுக்கி விட்டு பற்ற வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஸ்பீக்கர் லைனில் படிக்க ஆரம்பிச்சிடும். பற்ற வச்சுக்கோங்க, அதான் நல்லா படிக்கும். அதுக்கப்புறம் இதுவும் அதே தான், கேபிள் பின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹோம் தேட்டர்லேருந்து பின்னை கட் பண்ணாமல் கொண்டு போகிறதுக்கு இது நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் அந்த 3 ஜாயிண்ட் இருக்குது. 3 ஜாயிண்டில் ஒன்று ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டனாலும் கட் பண்ணிக்கலாம். பிளேடை வச்சு, ஆக்ஷா பிளேடை வச்சு கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டயர்டு. இந்த டயர்டு எனக்கு கணக்கு தெரியல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ருபீஸ் அந்தளவுக்கு தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், இது வந்து மைக் லைனு. மைக்கில் பின்னு போச்சுன்னா தனியாக போடுவாங்க இந்த மைக் பின்னு. இது வந்து இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுலேருந்து அப்படியே ஃபோன் சிம்பிளுக்கு வரும், எல்லா ஆப்ஷன் வரும். நான் இப்போதைக்கு காம்பவுண்ட் காட்டிடுறேன், ஸ்பேரை மட்டும் காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட இது ஆல்ரெடி காட்டியிருந்தேன். இது வந்து ஸ்பீக்கரோட உங்களுக்கு ஸ்பீக்கர் பின்னு மாட்டுறது, பார்த்திங்கனாலே தெரியும். இது உங்களுக்கு எதுவும் பால் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பின் வாங்கி மாட்டிக்கலாம். 4 2 ஸ்பீக்கர் லைன் கொடுத்துக்கலாம். அந்த இதுவும் அப்படித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். மொத்தத்துலேயே எல்லா ஆம்பளை பேருக்கு 2 தேவைப்படும், அதனால் 2 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கண்ட்ரோலு. இது வந்து பார்த்தீங்கன்னா P47 கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க P47P1606 மாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பின்னு. ஓகே, பை.